தீக்குச்சியின் மருந்தை தின்ற 2.5 வயது குழந்தையின் உயிரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராடி காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தை அடுத்து அனகாபுத்தூரில் வசித்து வரும் தயாளன் சத்யா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 2 குழந்தைகளும் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது 2.5 வயதுடைய குழந்தை ஸ்ரீநிதி வீட்டில் இருந்த தீக்குச்சிகளை எடுத்து சுமார் 20 குச்சிகளில் உள்ள மருந்தை தின்றுள்ளதாக தெரிகிறது. இதனை அறிந்து பதற்றமடைந்த பெற்றோர் உடனடியாக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தைக்கு விரைவான சிகிச்சை அளிக்கப்பட்டு உடலில் இருந்த தீக்குச்சி மருந்து அகற்றப்பட்டது. தொடர்ந்து குழந்தை ஸ்ரீநிதி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டது. பின்னர் பூரண நலமடைந்ததுடன் பெற்றோரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. போது ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தோம், சரி விளையாடிட்டு தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா இந்த குச்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வத்தி குச்சி இருக்குல்ல சார், மெழுகில் உருவாகின வத்தி குச்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா அதிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து மென்று 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 சாப்பிட்ருக்கா போல் என் சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்ணுறதுனே புரியல, அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கைகள் புரியல. உடனே சரி இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை குரோம்பேட்டைக்காக பைக் இருக்குன்ட்டு, அதனால் நான் வந்து வண்டியிலே கூப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டுட்டு வண்டியில் போயிட்டேன் சார். உடனே குழந்தைய கூப்பிட்டு பார்த்துட்டு உடனே அந்த பல்ஸ் செக் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூக்கில் டியூப் உள்ளே விட்டு அது எடுக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமும் பண்ணி உடனே பண்ணாங்க.